ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பரிஸ்டர் பாபு, அதாவது பொம்மி பிஏபிஎல் சீசன் டூவோட புது புறமா வந்திருக்கு. ஆல்ரெடி அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த ப்ரோமோவில் ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றினா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ப்ரோமோ பார்த்த நிறைய பேர் செம கடுப்பில் இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோமோவில் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஒரு முக்கியமான கேரக்டரை அவங்க இன்வால்வ் பண்ணவே இல்லைங்க. ஆமாங்க, எனக்கும் அது செம்ம கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சீசன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுரா பட்நகர் அவங்க தான் வந்து லீடாக நடிக்கிறாங்க தான். பட் இருந்தாலும் சீசன் ஒன்னில் நடித்த ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்கள ஏன் மறந்தாங்கன்னு தெரில. அதனால தான் நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்க வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அனிருத்தும் வந்து அந்த சின்ன பூமியே இருக்கிற மாதிரி மட்டும் கட்டியிருப்பாங்க. இந்த சீசன் டூ ப்ரோமோவை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அதாவது ரெண்டு பொண்ணுங்களை கட்டுறாங்க, பொண்ணுக்கு பேர் வந்து சாரு அப்புறம் துர்கா, அது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இருக்கும்போது நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க, அதில் அந்த அனிருத்தும் குட்டி பொம்மி இருக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனால் நம்ம லீப் ஸ்டோரிக்கு அப்புறம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய பொம்மி வருவாங்க, அஞ்சால் சௌகரம் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் ஒரு ஃபோட்டோ கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. அதனால நிறைய பேர் வந்து செம கடுப்பில் இருக்கிறாங்க. அவங்க சீசன் டூவில் கண்டிப்பாக நடிக்க போகிறதில்ல, அது நிறைய பேருக்கு தெரியும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ப்ரோமோலியாச்சும் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோலியாச்சும் அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா சீசன் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பொம்மியை நடித்து அவங்க ஸ்டோரி முடியும் போது பொம்மினா அது கண்டிப்பாக அவுரா மாட்டேனா, வேறு யார் நடித்தாலும் நல்லா இருக்காது, நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் லீப் ஸ்டோரி வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அஞ்சால் வந்து அவங்க பொம்மியாக நடிக்க ஆரம்பித்ததும் சூப்பராக இந்த பொண்ணு நடிக்குதுன்னு சொல்லி பொம்மியாகவே அவங்கள வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்காகவும் சீரியல் நிறைய பேர் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இவங்க மிஸ் பண்ணது ரொம்பவே தப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.